புரிய வச்சு வெள்ளம் மட்டுமே சேர்த்து முறுமுறுன்னு ஈஸியாக பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியான சட்டுன்னு செய்கிற பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு 3 கப் பொரியை எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் பொரியை சேர்த்துட்டு அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 1 கப் வெல்லம் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் முதல்ல வெல்லத்தை கரைச்சி அதை ஒரு பானலியில் வடிகட்டிக்கலாம். அப்போ தான் குப்பை இல்லாமல் நல்லா சுத்தமான வெல்லமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் வெல்லம் வாங்கும்போது குப்பை மண் எல்லாம் இருக்கும். அதனால் நல்லா கரைச்சிட்டு ஒரு பானலி அடுப்பில் வச்சு இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றும்போது ஈஸியாக சீக்கிரமாக நமக்கு பாகுபதம் கிடச்சிரும். இதுக்கு டங்கு பாகுபதம்னு நல்ல கெட்டியான பாகுபதம் வரணும். தீ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா கொதித்து திக் ஆகுது. இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாகு கொஞ்சம் விட்டு விட்டு செக் பண்ணிக்கலாம். நல்ல பழக்கமானாக்க நமக்கு பாகுபதம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். கடைசியாக விட்டு பார்த்துக்கலாம். பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் நல்லா பாகு திக்காகி கொதிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக பாகு எடுத்து விட்டு பார்க்கலாம். நேராக கையால் செக் பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் தண்ணியில் விட்டு கொஞ்சம் ஆறும்போது எப்படி இருக்குன்னு இந்த வெள்ளைப்பாகை சேர்த்து ஒன்றா கையில் எடுத்து பார்ப்போம். இது கொஞ்சம் குழந்து இருக்கு, இன்னும் கட்டி ஆகலை, இன்னும் பாகுபாதம் வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பாகு கொதிக்கட்டும். திரும்பவும் ஒரு 1/2 நிமிஷம் கொதித்ததும் எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். தீயை நல்லா கொதிக்கும்போது குறைச்சி வச்சுக்கணும், ஏன்னா சட்டுன்னு பாகுபதம் மாறிடும். இப்போ கையால் நல்லா எடுக்க வருது. ஒரு தட்டில் போட்டு பார்த்தோம்னா நல்லா டங்குன்னு சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு சவுண்டு டங்குன்னு கேட்கல, அதனால் இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் கொதிக்கட்டும். திரும்பவும் அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக பாகு எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். பாகு ஒன்று சேர்த்து உருட்டி செக் பண்ணலாம். பாகு நல்லா எடுத்து உருட்ட வருது. நல்லா பாகு உருட்டிட்டு ஒரு தட்டில் டங்குன்னு சவுண்டு வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வேகமாக போடும்போது எப்படி சவுண்டு வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் சரியான கரெக்டான பக்குவம். டங்குன்னு சவுண்டு வந்தது. ஒரு கலந்துக்கிட்டு ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சுக்குத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்காமல் கூட செய்யலாம். நல்லா கலந்து விட்டுட்டு டக்குன்னு பொரியை எடுத்து வெள்ளத்தோடு சேர்த்துடலாம். உடனே பாகுபதம் மாறிடும், அதனால் டக்குன்னு பொரியை விட்டு நல்லா கலந்துக்கலாம். வெள்ளம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வேகமாக கலந்து விட்டுக்கலாம். பொரிய வெள்ளமும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு மிதமான தீயிலையே வச்சு பொரிய நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட உருண்டைகளை பிடிச்சிடணும். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கும், அதனால் கை சுடணுனால கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை தொட்டு 2 கையிலையும் தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரியை எடுத்து உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப சுடும் பார்த்து தான் செய்யணும். கொஞ்சமாக எடுத்து தனியாக போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் உருண்டை பிடிக்கலாம். திரும்ப கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிக்கலாம். கை சுடாத மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு தொட்டு தொட்டு செய்யணும். நெய் தொட்டும் செய்வாங்க, அது இன்னும் ரொம்ப சுடும். அதனால் அரிசி மாவு தொடும்போது கொஞ்சம் சூடு குறையும். எடுத்து வச்ச இன்னொரு உருண்டையும் நல்லா உருட்டிடலாம். அடிக்கடி கையில் அரிசி மாவு தொட்டு தொட்டு கரண்டியில் எடுத்து கைக்கு கொள்கிற அளவுக்கு பொரியை சேர்த்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் 2 கையால் நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கலாம். மீதி உருண்டைகளையும் நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால
இல்லை அழுத்தி பிடிச்சி வச்சிடலாம். வந்து அரைட்டதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வராது. நல்லா சூடாக இருக்கும்போதே உருண்டையில் உருட்டிடணும். கொஞ்சமாக செய்யும்போது ஒருத்தரே செஞ்சிடலாம். நிறைய செய்யும்போது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து உருண்டை பிடிச்சாதான் சீக்கிரமாக பிடிக்க முடியும். சூடு ஆறிட்டதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. கடைசியாக கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எடுக்க வராது. அதனால் ஸ்டவ்வை லைட்டாக பற்ற வச்சு வெள்ளம் கொஞ்சம் உருகினதும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். வானிலையில் இருக்கிற எல்லா பொரியும் ஒன்று சேர்த்துட்டு திரும்ப ஸ்டவ்வை நிறுத்திட்டு அரிசி மூத்துட்டு அந்த கடைசி உருண்டையையும் பிடிச்சிடலாம். இல்லைன்னா பானலில் இருக்கிறதெல்லாம் எடுக்க வராது, ஆறிடுச்சுன்னா இறுகிடும். நல்லா லைட்டாக சூடு பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிச்சாச்சு. பாருங்கள், எல்லா பொரி உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலான பொரி உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.